இங்க புதுல போல
இல்ல அங்க பின்னாடி சார் பின்னாடி வாங்கிடுங்க. 28வது மாநில செயற்குழு மற்றும் 13வது அமைப்பு தினம் மற்றும் முகமையின் சிங்கங்களின் 85 அமைப்பு செயலாளர்களுக்கு பாராட்டு ஆகிய 3 உட்பொருளாக கலந்து கொண்டுள்ள நமது மாநில தலைவர் பொருளாளர் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர் பெருமக்களும் மாவட்ட பிரதிநிதிகளுக்கும் முதற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த செயற்குழுவில் ஒரே ஒரு உறுதிமொழிதான், தலைவர் செயலாளர் கூடி எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை நாம் அனைவரும் வலியுறுத்தி அதை செயல்படுத்த வேண்டும் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு இந்த செயற்குழு கூட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வாழ்த்து பயணிகிறேன். வாழ்த்து பகிரம் வாழ்த்து மாநில இணைச் செயலாளர் திரு ராஜ்குமார் அவர்கள் நெல்லூரிலிருந்து அவருடைய உடற்குடியாமைக்கு இடையில் இந்த தேர்தலை கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். அவர்களை வேண்டுகோள் கொள்ள தமிழ்நாடு பூராவும் இந்த செயற்குழு கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தாஸ்போரா சங்கத்துக்கு தாஸ்போரா உறுப்பினர்களுக்கு நன்றிகளும் வணக்கம். இந்த ராமநாதபுரம்பட்டில் 30 விழாக்களை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாநில துணைத்தலைவர் மற்றும் மாவட்ட தலைவர் திரு விவேகானந்த் அவர்களே, தொடர் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகளே, இந்த சிறப்பான கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாநில தலைவர் கோகை அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் அபிநந்தி அவர்களே, சிறப்பான வரவு செலவு கணக்கில் வைத்த எங்கள் மாவட்ட தலைவரும் மாவட்ட பொருளாளருமான ராஜகோபால் அவர்களே, வந்திருக்கின்ற அத்துணை தாஸ்வரா சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அறிந்து அறிந்து மாநிலராய் பிறந்தரை மனுஷனா பரவலையா? மனுஷன்தான் முதல்ல ஐந்தறிவு இல்லாத ஆறு ஆறு இருக்கிற அறிந்து அறிந்து மாநிலராய் பிறந்தரை அந்த மாநிலத்தில் கூட குருடு செவடி இல்லாமல் பிறந்தரை கண்ணு காது மூக்கு இல்லாம வாங்கிட்டு நம்ம
What?
ஆடி முதலியார் நடத்தி வேலை வர நம்ம டிபார்ட்மெண்ட்ல நமக்கு சம்பளத்தை கொடுக்கணும்னா இல்ல பே கமிஷன் இல்ல சம்பளம் இல்ல டிஎல் இல்ல இஎல் இல்ல எதுவுமே இல்ல அப்படிப்பட்ட ஆசாமி ஆனா இங்கிருந்து போராடி யார் பாரு உங்ககிட்ட சர்வீஸ் பண்ண கலெக்டர் உங்ககிட்ட டிஆர்ஓ அந்த கலெக்டர் எல்லாமே வந்தான் அந்த டிஆர்ஓ அந்த கலெக்டர் எதுக்கோ சோழ போட்டிருக்கீங்க எதுக்கோ படிப்படி யாருமே சென்றதே ரிட்டையர் ஆயிட்டேன்னு அவர்தான் சொன்னாங்க ஊதிய மாற்றம் ஊதிய மாற்றம் என்று இப்போது விழித்து கொண்டு மதுரை கோர்ட்ல ஊதிய மாற்றத்துக்கான அந்த கோர்ட்டு கேஸ் போடுறாங்க இப்பதான் வர போகுது என்ன நாம நமக்கு நாமே திட்டம் சொன்ன மாதிரி நம்மை பணியேறி விட்ட அதிகாரிகள் தான் உட்கார்ந்து ஜப்படி ஜப்படி உட்கார்ந்து அதே மாதிரி இது சொன்னீங்க இது சொல்றாங்க சட்டம் ஒரு இருக்கதை வக்கீலின் மாதம் ஒரு பொலிவர்க்கிற பேரை சொல்ல எல்லாருக்கும் அண்ணாதே போல பேசக்கூடிய ஆளு யாருமே இல்லை அப்படிப்பட்ட அண்ணாதே என்ன சொல்றாருன்னா சட்டம் ஒரு இருக்கரை இருத்தாருந்தான் அந்த புக்கு இருக்கு சட்ட புக்கு அது எட்டு வெளிவெளி எத்தனை நிலப்பட வெளியாகும் எத்தனை நிலப்பட தடிக்காம வெளியாகும் அப்படிப்பட்ட அந்த சட்ட புக்கத்தை வெளியெடுத்து வைத்து இருக்கின்ற அந்த சட்ட புக்கத்தை வெளியெடுத்து வைத்தீங்கன்னா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வக்கீலின் வாதம் முடிவெடுக்கிற மாதிரி சட்டமுக்கு எடுத்து வை எத்தனை பேர் பெண்டிங் கேஸ்ல இருக்கிறார் இப்ப சொன்னாங்க அற்புத சாமி விழுப்புரத்துக்கு தோழர்கள் தெரியும் அற்புத சாமி எங்க இருக்கிறதே தெரியல 12 வருஷம் டிசிஆர் கிட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய கேஸ் இதுவரையில் கொடுமை ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போறவங்களுக்கு என்ன சொல்ற அரசாங்கம் Thank you.
Now, a different leader is going to facilitate our program.
சிறையில் அடைக்கப்பட்ட 11 நாள் ஜெயிலில் இருந்து 6 மாதங்கள் பணி நீக்கத்தில் இருந்து அப்புறம் பணிக்கு வந்தேன். நம்ம சங்க பணியில் ஈடுபட்டதுனால பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு எல்லாம் வராதுன்னு சொல்லி சாதாரணமா சங்கத்தை இணைத்து பேசுகிறவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் எந்த ஒரு சிறு சிக்கல் கூட இல்லாமல் துணையாட்சியராக பதவி கொடுத்து 2018 பணி ஓய்வு பெற்றேன். பணி ஓய்வு பெற்ற பிறகு சில சொந்த வேலைகள் பிசினஸ் இப்படி இருந்ததுனால அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆன சங்கங்கள்ல எந்த கவனம் செலுத்த முடியல. ஆனால் தஞ்சை மாவட்ட நாசூரா சங்கத்தினுடைய தலைவராக இருந்த தனபாலன் அவர்கள் என்னை ரொம்ப வற்புறுத்தி கட்டாயம் வாங்க சங்கத்தில் மதுரையில் வந்து பார்க்க என்ன நடக்குதுன்னு சொல்லி மதுரையில் நடைபெற்ற நாசூரா சங்கத்தினுடைய மாநில செயற்குழுவுக்கு என்னை ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டு வந்தார். அங்கே வந்து பார்த்த பொழுதுதான் எனக்கு நிச்சயம் உள்ளபடி திகைப்பா இருந்துச்சு. நான் இளநிலை உதவியாளராக வருவாய்த்துறையிலே பணியாற்றிய பொழுது அங்கே துணையாட்சியராக இருந்த பலர் 70-80 வயதுல இந்த செயற்குழு வந்திருந்தார்கள். அவர்களை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். அப்போ பணி ஓய்வு என்பது அந்த வயதாக முழுமையினால முடிஞ்சு போறதில்லை, சங்கத்தின் மேல காட்டக்கூடிய ஈடுபாடுதான் என்று சொல்லி நான் அதற்கப்புறம் தான் என்னுடைய நாசூரா சங்கத்திற்கு வர ஆரம்பித்தேன். அப்போ தஞ்சை மாவட்டத்துக்கு எங்களுக்கான ஒரு மாநில ரெப்ரசன்டேஷன் வேணும்னு சொல்லி என்னை உண்மையிலே வற்புறுத்தி தான் மாநில பதவியை ஏற்றுக்கொள்ள வைத்தார்கள். நிச்சயமாக ஏற்றுக்கொண்டேன். நான் இங்கு வந்த பிறகு இந்த சங்கத்தினுடைய தேவையை பின்னெடுத்து அப்பொழுதுதான் உணர்ந்தேன். ரிட்டையரானவங்களுக்கு இருக்கு ஒரு சங்கம் அப்படின்னு சொல்லி பொதுவாகவே எல்லாருமே கேட்பாங்க. நான் படம் கேட்கிற வார்த்தை தான் பொதுவாகவே நம்முடைய கோரிக்கைகள் இந்த வயசுல போராடி அரசாங்கத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி பார்க்கறத விட இவ்வளவு பேரும் ஒரு பெரிய பதவியில ஒரு பொறுப்புல நிறைய பேர் பார்த்து நம்மை மதிக்கிற அளவுக்கு இருந்துட்டு ஒண்ணு இல்லாம ஒரு இடத்துல முடங்கி இருக்கிறது இவ்வளவு சிரமமான பணி என்பதை நாம அனுபவபூர்வமா நிச்சயமா உணர்ந்திருக்கோம். ஏன்னா ஒரு ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சோம்னா ஏற்கனவே ராஜ்குமார் சொல்லிட்டார், நுழைஞ்சோம்னா நமக்கு சலாம் பண்றதுலேருந்து எல்லா மரியாதையும் கிடைக்கும். ஆனா இப்ப ரிட்டையர் ஆன பிறகு அந்த எந்த மரியாதையும் இருக்க இப்போ இப்படிப்பட்ட நேரத்துல தான் நம்ம ஒருவரோட ஒவ்வொரு அலாவலா வந்து ரொம்ப அத்தியாவசியமானதா இருக்கு. கடந்த வாரத்தில் தூத்துக்குடியிலேருந்து ஒருவர் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் லெட்டர் பேட்டில் உங்கள் பேரை பார்த்தேன்னு சொல்லி என்கிட்ட பேசினார். பேர் மறந்துட்டேன், என்கிட்ட பேசினார், உங்களுடைய பேரை வந்து நம்முடைய சங்கத்துடைய லெட்டர் பேட்டில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. அவர் 1990 துணையாட்சியராக தஞ்சாவூரில் வேலை பார்த்தாராம். இப்போ எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பாருங்க. அப்போ நான் ஜூனியர் ஸ்டாண்டாக இருந்தார், உங்களை ஞாபகம் இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் பணியில் இருந்த அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற முக்கியமான விஷயங்களை எல்லாம் ஒரு 1.5 மணி நேரமாக என்கிட்ட சொன்னார் பாருங்க. ஆனால் அந்த விஷயங்களை நினைவு கூற முடிந்தது. ஆனால் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நம்ம ஏழைகள் கேட்கக்கூட யாரும் இல்லாத ஒரு நிலைமையிலே அவரோடு பேசும் பொழுது நம்முடைய மனக்குறை குமுறல்களை கொட்டி விடுவது என்பது நம்ம அதிலேருந்து விடுபடுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக அமைகிறது. 1.5 மணி நேரம் பேசுவோம் பேசுறா, நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஃபோனில் 1.5 மணி நேரம் என்கிட்ட பேசினார். நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து இப்படிப்பட்ட விஷயங்களுக்காகவாவது குறைந்தபட்சம் நம்ம மாவட்டங்கள்லையும் மாநிலத்தில் 3 மாதம் ஒரு தடவைங்கிறது கூட்டுறது நிச்சயமா சிறப்பாகவே செய்யணும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில் எங்களுக்கு முன்மாதிரியாக அமைந்தது ஒன்று திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் தவறாமல் கூட்டம் கொண்டுருவாங்க. அதில் நம்மளுடைய குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க ஃபோட்டோகிட்டெல்லாம் எல்லாமே போட்டு சிறப்பாக நடத்துறாங்க. அஜந்தா ஹோட்டல் அவங்களுக்கு ஒரு ட்ரேட்மார்க். அதே போல் நம்ம மதுரை மாவட்டம், மதுரை மாவட்டத்தில் அவங்களும் நாங்கள் ஓய்வு பெற்ற சங்கம் இருக்கிறதுனால அது ஒரு அருமையான வாய்ப்பு. அவர்களும் அந்த மாவட்ட கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்திக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் தவறாமல் நடத்தி உறுப்பினர்களை பேசுவது, அவர்கள் அளவலாவது, அவருடைய கோரிக்கைகளை கேட்பது, என்ன பிரச்சனை என்றாலும் கேட்பது ஒரு முக்கியமான பணியை செய்கிறாங்க. அதே போல் நம்ம வேலூர் மாவட்டம், வேலூர் மாவட்டத்தில் இன்னும் பெரிய பெரிய பணிகளை எல்லாம் செய்கிறாங்க. சிறப்பாக சமூக சார்ந்த பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இது போன்ற நம்ம முடங்கி போய் நான் இப்படிதான் சொல்லி ஒதுக்கிட்டோம்னா எதுவுமே நமக்கு தெரியாம போயிடும், எதுவுலையுமே நம்ம டச் இல்லாம போயிடும். இப்போ எல்லாருக்குமே நம்மளை ஈடுபடுத்தி கொண்டாக நாம அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக மாறிவிடும். இப்போ நம்ம கோரிக்கைகளை பற்றியெல்லாம் தலைவர் தொகுப்பு சொன்னார்.
ஊதிய குறைபாடு பற்றி நிச்சயமா கேட்க வேண்டியிருக்கு, நமக்கு வர வேண்டியது போல ரிட்டையர் ஆகிறது எல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னார். அது எல்லாத்தையும் விட நமக்கு முக்கியமான பணி இதில் நம்ம இந்த சங்கத்தை வைத்திருக்கிற முக்கியமான பணி இந்த துறையில் இருந்து 30 ஆண்டுகள் பணி புரிந்து பணி ஓய்வு பெற முடியாமல் சஸ்பென்ஷன்லயோ அல்லது கிரிமினல் ஆக்ஷன்லயோ நிற்கிறாங்க பாருங்க. அவங்களுடைய விஷயங்களை கேட்பது ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். நான் நார்வேயோட மாநில துணைத் தலைவராக இருந்த பொழுது தஞ்சை மாவட்டத்திற்கு ஒரு பிரச்சனைக்காக சிஆர்ஏ ஆஃபீஸ் போயிருந்தோம். போய் அந்த சிஆர்ஏ நம்ம செக்ஷன்ல சர்வீஸ் போர் என்று நினைக்கிறேன் சுப்பலேஷ் கிட்ட ஒரு குரூப் பண்ணிருந்தாங்க. நான் நார்வே மாநில துணைத் தலைவர்ப்பா, அந்த ஒரு பிரச்சனைக்காக உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். இல்லை சார், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அடுத்த வாரத்தில் வாங்க. நான் ஒரு 5 பேர் கூட்டிட்டு போயிருக்கேன். நான் ஒரு ஆர்மி ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் சொல்றேன், அடுத்த வாரத்தில் வாங்க அப்படின்னா நல்ல வேலையா. அப்போதான் எங்களுடைய தஞ்சை மாவட்ட தலைவராக இருந்த மாவட்ட ஆட்சியராக இருந்த வீரசண்முகமணி அவர்கள் அப்பொழுதுதான் ஜேசிஆர் இருந்தார். அப்புறம் உடனே அவர்கிட்ட ஒரு ஸ்லிப் கொடுத்தோடனே உடனே கூப்பிட்டார் வாங்கன்னு சொல்லி. அங்கே போய் உட்கார்ந்தோம். இந்த மாதிரி ஒரு இஷ்யூவாக இருந்தோம், அந்த சூப்பரண்டை பார்த்தோம், அடுத்த வாரம் வாங்கன்னு சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க, அவங்களோட பெண் அடிச்சு இந்தமா வர சொல்லுங்க, இந்த பயிலெல்லாம் எடுத்துட்டு வந்து சொல்லுங்க. ஒரு 3-4 விஷயத்தான் போனோம், அதோட கூட இன்னும் 4 விஷயத்த சொன்னோம். அவ்வளோ பயிலை எடுத்துட்டு வந்து எங்களுக்கு எல்லாரும் சேர் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அந்த அம்மாவை 1/2 மணி நேரம் நிற்க வச்சாங்க. நிற்க வச்சு நான் போனேன், 4 விஷயத்தையும் செட்டில் பண்ணி சால்வ் பண்ணி அங்கேயே முடித்து அனுப்பினேன். நீ எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சங்கத்திலேருந்து நம்ம போய் கேட்டோம்னாக்கவே இதுதான் எதார்த்தமான நிலைமை. ஆர்வையோட நிலைமைனாக்க நம்ம டாஸ்கோராவோட நிலைமை என்னன்னு பாருங்க. இப்போ இதுக்காக வந்து இந்த கமிட்டி நிச்சயமாக ஒவ்வொரு மாதமும் போய் நிச்சயமாக அந்த செக்ரட்டரியேட்டில் நம்முடைய சிஆர்ஏ ஆஃபீஸில் அவருடைய விஷயத்தில் வேறு யார் போனாலும் அந்த ஒரு மரியாதையே கிடைக்காது. செக்ரட்டரியேட்டில் நீங்கள் போய் ஏதாச்சும் கேட்டீங்கன்னா பொறுப்பான ஒரு பதிலே சொல்ல மாட்டாங்க. நான் இத்தனை வருஷம் இங்கே வேலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க, நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. இப்போ அந்த சங்கத்தை நம்ம சரியாக எதற்காகவாவது கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. இப்போ மாவட்டங்களில் சிறப்பாக நடத்துறதுடைய முக்கியமான ஒரு காரணம் என்னன்னாக்க, நம்முடைய என்னை வந்து திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு பொறுப்பு மாநில நிர்வாகியான தலைவர் அவர்கள் ஏற்றுட்டாங்க. இந்த மாவட்டத்தில் வந்து என்னை ஒரு தடவை ஒரு அறிமுகப்படுத்தினீங்கன்னு சொல்லி 3 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னேன். ஆனால் அதுக்கான நேரம் கூடிய இல்லை, 2 வருடம் கொரோனா காலம் அப்படியே டைம் போயிடுச்சு. அப்புறம் இந்த மாநிலத்தில் கூட கூட்டுவதற்கு முன்பாக திருவாரூர்லேயும் நாகப்பட்டினத்திலையும் எங்களுடைய நிர்வாகிகளை சந்திச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இதற்கு முந்தின சனிக்கிழமை அங்கே திருவாரூர் கொடுத்திருந்தாங்க. நானும் மாநில தலைவர் அவர்களும் திருவாரூரில் போயிருந்தோம். அங்கே ஒரு கூட்டத்தை கூட்டினோம். வந்திருந்த நிர்வாகிகள் ஒரு 6-7 பேர் வந்திருந்தாங்க. மாவட்ட நிர்வாகிகளாக இருந்தாங்க மேக்ஸிமம். அவங்கள வச்சு பேசினோம். பேசினப்ப அவங்க சொன்னது இது மாதிரி, நாங்கள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து நாங்கள் கூப்பிட்டா போட்டால் வர்றதில்லை, போகல வரலன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் யதார்த்தமாகவே எல்லா மாவட்டத்திலையும் அதுதான் யதார்த்தமான நிலைமை. முதுமை காரணமாக கிட்டத்தட்ட 1/3 பகுதியில் கூட்டங்களில் கலந்து கொள்ள முடியாத நிலைமை. அவர்களை சென்று வீட்டில் சந்தித்தாதான் உண்டு, ஆனால் வெளியே அவ்வளோ வெளியில் நடமாட முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. அப்புறம் அவர்கள் கேட்டு சொன்ன பிறகு சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு சொன்னாங்க. அதே மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு போய் நாகப்பட்டினத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு பேசணும். இதனுடைய தொடர்ச்சியாக தலைவர் அவர்கள் தூத்துக்குடியில் ஒரு கூட்டத்தை போட்டிருந்தார் நினைக்கிறேன். அப்போ அந்த எண்ணுக்கு அப்பப்போதான் அது பேசுறாங்க. இப்போ இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த ஒருங்கிணைப்பு இல்லை என்றால் நம்முடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு வேறு என்னதான் வழி? யார் தான் இந்த விஷயத்தை கேட்பாங்க? இப்போ நம்முடைய சங்கம் இப்போ முயற்சி எடுத்து மாநில முழுவதும் இந்த மாதிரி பணி ஓய்வு பெற முடியாமல் இருக்கக்கூடிய இந்த ஒழுங்கு நடவடிக்கை எண்ணங்களை ஒரு பட்டியல் எடுத்து மாவட்ட வாரியான பட்டியல் எடுத்து அதை சரியாக அரசிடம் பேசி அதற்கான தீர்வை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு அருமையான முயற்சி. இந்த முயற்சி வெல்லணும். இதற்கு சங்க மாவட்டங்கள், மாவட்ட உறுப்பினர் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்கணும். இப்போ சொன்னாங்க, பொருளாளர் அவர்கள் அருமையான ஒரு அறிக்கையை வாசித்தார். சங்க வளர்ச்சி நிதி இங்கே இருக்க மேடையில் கூட நிறைய பேர் கொடுத்தீங்க. இதே போல் உங்களுடைய உழைப்பாலும் ஒத்துழைப்பாலும் சங்கத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய பிரச்சாரத்தை சொல்லும் போது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி
எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வெட்டரன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
different labor is going to facilitate other concerns. அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட் லேபர் நான் அறிமுகப்படுத்தினேன். அவங்க வேற யாரும் இல்லை, நம்முடைய மாவட்ட மாநில துணைத்தலைவர் நம்முடைய வேகம்மன் அவர்களுடைய மனைவியார். அதுதான் அவங்க வந்து மிக அருமையாக, ஏன்னா ஒரு வேற்று சங்கத்திலிருந்து வந்து நம்ம சங்கத்தை வாழ்த்துவது என்பது மிக அரிய விஷயம், பெரிய விஷயம். அதை அவர் செய்தார்கள் என்பதற்காக எங்களுடைய மதுரை மாவட்ட விருந்தினரான திருமதி டி எஸ் ரத்னம் அவர்கள் தங்களுடைய மகள் எழுதிய ஒரு புத்தகத்தை பரிசாக அவர்களுக்கு அளித்திருக்கிறார்கள். கைதை என்று இவங்களுடைய நாட்டு வந்து இது அருமையா இருக்கும்.
இந்த பயிற்சி